ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜமௌலி பார்த்திங்கன்னா அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். பாகுபலி சீரீஸ்க்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் ராம் சரண் தயாரி நடிப்பில் நம்ம ராஜமௌலி கிட்ட இருக்க படம் தான் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்ஆர். இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க, ஆனால் அதை பற்றி நான் அப்டேட் தாங்க இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட கதையை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படம். இந்த படத்தில் ஹிந்தி பிரபலமான அஜய் தேவ்கன், ஆலியா பட்டேல் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி ஆல்சோ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காருங்க. ராஜமௌலியோட கனவு படம் மகாபாரதம். கண்டிப்பாக இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் மகாபாரதம் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நம்ம ராஜமௌலி ஆர்ஆர்ஆர் படத்தோட செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அடுத்த படைப்பு மகாபாரதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் என்னோடய கடைசி படமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அதே என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோட கதை வந்து இன்னும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரி அரங்கம் அமைக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நிச்சயமாக நான்கஞ்சு பாகங்களை வெளிவிடுவேன், அது முடியறதுக்கு அட்லீஸ்ட் 10 வருஷமாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அப்படின்னா நம்ம இன்னும் கூடிய விரைவிலேயே அடுத்து மகாபாரத படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அதை பற்றி நியூஸஸ் எல்லாம் கேதர் பண்ண போகிறோன்னு நினைக்கிறீங்க. அது பற்றி அப்டேட் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் எதுனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.